சொல்லுவா நண்பர்களே, கட்ட குஸ்தின்னு தெரில, இந்த படம் தான் அது. ஒரு 1 வீக் லேட் இருக்காது இருக்கும், அதனால் படம் இப்போ தான் பார்த்துருக்கோம். டைம் ஸோ அது மாதிரி டைம் இல்லை. படம் வந்து கான்செப்டே செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ்னால் ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது லேடிஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கான்செப்ட் ஸ்பால் படத்தை வச்சு ஸ்பால் பண்ணோம். காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், அதாவது பேத்தர்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணம் ஆனவங்க அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா செம்மையாக இருக்கும் படம் வந்து. காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஏனோ தானோ வைக்காமல் ஒரு அர்த்தமுள்ள காமெடி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து. பாட்டுமே அது நல்ல 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 பாட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்டில் செம்மையாக இருந்துச்சு. டேரக்டர் பேர் தெரில, டேரக்டர் பேர் புது மியூசிக் டேரக்டர் நினைக்கிறேன், நான் மியூசிக் சொல்கிறேன். பெருசாக புரிய அவர் பேர் என்ன தெரியல எனக்கு. கான்சியஸ் சரியான படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஃபேமிலியோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து. ஃபேமிலியன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து. செம்மையாக இருக்கிறோம், நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப லேட்டிவ்லாம் போய் 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 பாருங்கள். இனிமேல் கூட நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் தேட்டர் ஸ்டோரி தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான். விஷ்ணு சார் வந்து கடைசி எஃப்ஐஆர் நினச்சார். எஃப்ஐஆர் சரியான படம் தான். அதுக்கப்புறம் அவங்க பெரிய பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஒரு புது கான்செப்டு, ஒரு புதுசான அந்த ஒரு இதெல்லாம் வந்து நிறையா இருக்கு. ஹீரோயின் எதுவுமே செம்மையாக இருந்தேன் அதை சொல்லிட்டேன். அவங்க கேரக்டர் தான், அவங்க தான் படத்தை லீட் கொண்டு லீட் பண்ணுறாங்க. அதுமே அவங்க அவங்க நினச்சி தான் லீடு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதான் சொல்ல முடியும் சாங் படம் வந்து. ஆனால் சொல்கிறதுக்கே நோ வேர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி படம் வந்து ஆனால் படம் வந்து பெருசாக வந்து பாப்புலர் ஆக கிடையாது. மக்கள் வந்து பெருசாக வந்து பாப்புலர் கிடையாது. இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து செம்மையாக இருக்குது. என்ன இருந்தாலும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலுமே வந்து இவர் நீங்கள் சின்ன இவர் சின்ன ஆக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு மில்லான ஆக்டர் இருந்தால் இவருமே வந்து இவர் எடுக்கிற கான்செப்ட் செம்மையாக இருந்துச்சு. அதாவது விஷ்ணுஸ்லாம் எடுக்கிற கான்செப்ட்டும் சூப்பர் சூப்பர் இருக்குது. எஃப்ஐஆர் லாஸ்ட் மூவி சம கான்செப்ட், இப்போ கட்டா குஸ்தி சம கான்செப்ட். ஸோ அடுத்த படம் வந்து செம்மையாக பண்ணுறேன். புதுசாக அவரோட அப்டேட் எல்லாமே புது புது கான்செப்டான மூவியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூ. பெருசாலாம் படம் கிடையாது. என் வீடியோஸ் வந்து பெருசாக வந்து வரவே வராதுங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஆஃபீஸ் டைம் போயிட்டுருக்கு, லெவன் ஸ்டாண்டர்டு படிக்கணும். ஸோ ஒரு பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதனால் முடிஞ்சது வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்பவும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் போகும், சப்ஸ்கிரைப் போகாது, வியூஸ் ஏறாது, எதுவுமே ஏறாது. இருந்தாலும் என்னோடய ஒரு இது அல்பாசரி கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்ணே, அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.